அனைவருக்கும் வணக்கம். தனியனை பார்த்தோம்னா நம்ம அந்த அரண்ய காண்டம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சவரி பிறப்பு நீங்கு படலத்தில் சவரி பார்த்துருப்போம் சரிங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த பரிவாக இருந்தது எப்படிலாம் இருந்தான் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துருப்போம். அதுலேயே வந்து பார்த்தோன்னா ஐந்தாவது பாடல் இப்போ பார்க்க போகிறோம். பாடல் பாருங்கள். ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இழி அருவி கண்ணல் மாண்டது என் மாயப்பாசம் வந்தது வரம்பியில் காலம் பூண்ட மாதவத்தின் செல்வம் போயது பிறவி என்பாள் வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்த வேலை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா சவரி வந்து ராமனுக்கு விருந்தளித்து உபசரிக்கக்கூடிய பாடல் இது. அதாவது இந்த சவரி என்ன பண்ணுவோன்னா ராமனுக்கு வந்து எந்த மாதிரிலாம் விருந்து வைக்கலாம்னு நினைக்கும் பொழுது அந்த பழங்களை என்ன பண்ணுவோன்னா பழம்லாம் எடுப்பா. அந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாயால் கடித்து எந்த பழமெல்லாம் சுவையாக இருக்குதோ அந்த பழத்தெல்லாம் சேர்த்து வச்சு அதை கொண்டு என்ன பண்ணுவா விருந்து படைப்பான். அதுதான் இந்த பாடல் சரிங்களா. பாருங்கள். ஆண்டு ஆண்டு அப்படின்னா ராமன் தன்னிடம் நலம் விசாரித்த போது அப்போ ராமன் வந்து என்ன ராமன் என்ன பண்ணுறான் ராமன் அந்த சவரிக்கிட்ட நலம் விசாரிக்கிறான். அவள் அன்பின் ஏத்தி அப்படின்னா சவரி அன்பு பெருக பக்தியோடு புகழ்ந்து உரைத்து அவள் என்ன பண்ணுறான் பக்தியோடு புகழ்ந்து சொல்கிறா. என் அழுது இழி அருவி கண்ணல் அப்படின்னா ஆனந்த கண்ணீர் அருவி என கொட்டுகின்ற கண்களை கொண்டவளவாய். அதை பார்த்தீங்கன்னா அவள் எப்படி இருக்கா அதாவது அழுது இழி அருவி கண்ணல் அப்படின்னா ஆனந்த கண்ணீர் அப்படியே கண்ணிலிருந்து அவளுடைய கண்ணிலிருந்து தண்ணி வந்து தரத்தரையாக கொட்டுகின்ற கண்களை கொண்டவளாக இருக்கிறாள். மாண்டது என் மாயப்பாசம் மாண்டது மாண்டது அப்படின்னு என்னது அழிந்தது மாயப்பாசம்னா இல்லாதது சரிங்களா. அதாவது என்ன சொல்கிறான் மாண்டது என் மாயப்பாசம் அதாவது உன்னை கண்டதனால் மாயமான என் உலகப்பற்று நீங்கியது. உன்னை பார்த்தது என்ன ஆயிடுச்சு உன்னை பார்த்ததும் எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசம் என்ன நினைச்சு அந்த உலகப்பற்றானது எல்லாமே நீங்கி போயிடுச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பற்றும் நீங்கிருச்சு. வரம்பு இல் காலம் வரம்பு அப்படின்னா எல்லை இல்லை அப்படின்னா இல்லை சரிங்களா. அளவற்ற காலம் வரம்பியில் காலம் அப்படின்னா அளவற்ற காலம் பூண்ட மாதவத்தின் செல்வம் அதாவது நான் மேற்கொண்டிருந்த பெரிய தவத்தின் பயன் கூடியது. அதாவது தவம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் தவம் செய்கிறது மா அப்படின்னா பெரிய இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொல்ல சொல்லியிருக்காங்க உரிச்சொற்றொடலில் சொல்லியிருக்காங்க. செல்வம் அப்படின்னா பயன் நான் மேற்கொண்ட பூண்ட அப்படின்னா நான் மேற்கொண்ட அந்த தவத்தின் பயனானது எனக்கு கிடைத்தது பயன் கிடைத்தது தவத்தின் பயன் கிடைத்தது. போயது பிறவி என்பாள் போயது பிறவி அப்படின்னா இனி பிறப்பு என் பிறப்பு என்பது ஒழிந்தது என்றவள் பின்பு இனி பிறப்பு என்பது என்ன ஆயிடுச்சு எனக்கு ஒழிஞ்சு போயிடுச்சு பின்பு வேண்டியது கொணர்ந்து நல்க வேண்டியது கொணர்ந்து வேண்டியது கொணர்ந்து அப்படின்னா தான் சேர்த்து வைத்திருந்த பழங்களை கொண்டு வந்து கொடுத்தாள் இல்லை நம்ம முன்னாடி சொன்னலையே அந்த பழங்களை எல்லாம் சுவைத்து வைத்திருப்பான்னு அந்த பழத்தை என்ன பண்ணுறா இப்போ அவள் வேண்டிய பழத்தை எல்லாமே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய எல்லா பழங்களையும் என்ன பண்ணுறா கொண்டு வந்து கொடுக்குறான். விருந்து செய்து இருந்த வேலை ராம லக்குவருக்கு விருந்து அளித்து கொண்டிருந்தாள் அந்த பழங்களை வைத்து என்ன பண்ணுறவன் ராமனுக்கும் லக்குவருக்கும் என்ன பண்ணுறவ விருந்து வைத்து கொண்டிருக்கிறாள் சரிங்களா. இதுதான் பாடல் பொருள் சரிங்களா. ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இழி அருவி கண்ணல் மாண்டதி என் மாயப்பாசம் வந்தது வரம்பியில் காலம் பூண்ட மாதவத்தின் செல்வம் போயது பிறவி என்பால் வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்த வேலை. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா ராமன் தண்ணியில் நலம் விசாரித்த போது சவரி அன்பு பெருக பக்தியோடு சொல்கிறா என்ன அந்த ஆனந்த கண்ணீர் அருவி கொட்டுகின்ற அந்த கண்களை கொண்டவளவாய் உன்னை கண்டதனால் உன்னை பார்த்த என்னாயிடுச்சு என்னுடைய மாயமான பாசம் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பற்று எல்லாமே நீங்கிருச்சு. இந்த அளவற்ற காலம் இந்த அளவற்ற காலத்தில் நான் மேற்கொண்டிருந்த பெரிய தவத்தின் பயனானது எனக்கு கிடைத்தது இனிமேல் பிறவி என்பது இனிமேல் என்னது இந்த பிறப்பு என்பது எனக்கு ஒளிந்தது என்று சொல்லியவள் பின்பு என்ன பண்ணுறான் தான் சேர்த்து வைத்திருந்த பழங்களை எல்லாம் அவளுக்கு ராமனுக்கும் லக்குவருக்கும் விருந்து வைத்து கொண்டிருக்கிறாள். இதுதான் எனது அந்த பாடலுடைய இப்போ சொல்லக்கூடிய பாடலின் பொருள் சரிங்களா. கீழே பொருள் பாருங்கள்.
அப்போது சவரி ராமனை புகழ்ந்து அன்பின் கனிவினால் அருவி இழிவது போல கண்ணீர் வடித்தாள். ராமனை கண்டதால் என் பொய்யான உலகப்பற்று அழிந்தது. அளவற்ற காலம் நான் மேற்கொண்டிருந்த தவம் பலித்தது. என் பிறவி ஒழிந்தது என்று கூறினாள். வேண்டிய எல்லாம் கொண்டு வந்து அவள் ராமலக்குவருக்கு விருந்து செய்விக்க அவர்களும் விருந்தை ஏற்றனர். சரிங்களா, பாடலை நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரிங்களா, அடுத்தது கிட்கிந்தா காண்டம் நட்பு கோட் படலம். சரிங்களா, அதாவது ராமனோடு சுக்ரீவன் கொண்ட நட்பு, இதுதான் கிட்கிந்த காண்டம். அதாவது பார்த்தீங்கன்னா வாலி சுக்ரீவன் ஆகியோருக்கு உரிய நாடு கிட்கிந்தை. அந்நாட்டில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை கூறுவதால் இது கிட்கிந்த காண்டம் எனப்பட்டது. நட்பு கோட் படலம் ஏன் சொன்னோம்னா ராமனோடு சுக்ரீவன் நட்பு கொண்டதை கூறும் படலம். அதனால் இது நட்பு கோட் படலம் எனப்பட்டது. சரிங்களா, இதில் பாரு கொடுத்துருக்கான். சுக்ரீவன் சீதையை தேடி வரும் லாம லக்குவரை கண்ட அனுமன் சுக்ரீவனை அழைத்து வந்தான். சுக்ரீவனை நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான் ராமன். சரிங்களா, இதை இந்த நட்பு கோட் படலம். அங்கே வந்து சுக்ரீவன் இங்கே என்ன பண்ணுறாங்க, நண்பனாக ஏற்றுக்கொள்கிறார்கள். பாடல் பாருங்கள். தவாவளி அரக்கர் என்னும் தகாயிருள் பகையை தள்ளி குவால் அறம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் மொத்தார் அவா முதல் அறுத்த சிந்தை அனகனும் அறியும் வேந்தும் உவா உற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார். அதாவது தவாவளி அரக்கர் என்னும், இப்பாருங்க அந்த வரியெல்லாம் ஒட்டலாம். இப்போ இடையில பாருங்க ஒரு ரெண்டு வரி, அதை முன்னே சொல்லிடுறேன் பாருங்க. அவா முதல் அறுத்த சிந்தை அனகனும் அறியும் வேந்தும், அதை ரெண்டு வரியும் பாருங்க முன்ன. அதாவது அவா அப்படின்னா என்னது, நமக்கு தெரியும் அவா அப்படின்னா ஆசை. அவா முதல் அறுத்த சிந்தை, அவா முதல் அறுத்த சிந்தை அப்படின்னா என்னது, எனக்கு மண்ணாசை பொன்னாசை ஆகியவற்றை இயற்கையாகவே முற்றிலும் என்னது நீக்கிய மனத்தாகிய குற்றமற்ற ராமனும். இங்கே வந்து அனகன் அப்படின்னா யாரை குறிக்கிது அப்படின்னா ராமன். சரிங்களா, அதாவது சிந்தை என்னுடைய மனதில், என்னுடைய மனதில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த மண்ணாசை பொன்னாசை எல்லாமே என்ன ஆயிடுச்சு, முற்றிலும் நீங்கிய மனத்தனாகிய மனத்தை உடையவனாகிய அந்த யாரு அனகன் அப்படின்னு என்ன சொன்னோம், ராமனும். அறியும் வேந்தும், அறியும் வேந்தும் அப்படின்னா வானரங்களுக்கு மன்னனான சுக்ரீவன். அறியும் வேந்தும் அப்படின்னா வானரங்களுக்கு மன்னனான சுக்ரீவனும். வானரம் என்னது, குரங்கு கூட்டம். அந்த குரங்கு கூட்டத்திற்கு தலைவன் யாரு, அந்த சுக்ரீவன். அவனோடு நட்பு கொண்டு. சரிங்களா, அடுத்து பாருங்க. இப்போ இந்த முதல் வந்து இந்த ரெண்டு வரியும் பார்த்துட்டு தான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மேல் வரியை சொல்லணும். தவாவளி அரக்கர் என்னும் தகாயிருள் பகையை தள்ளி குவால் அறம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார். இப்போ தவாவளி அரக்கர் என்னும் அப்படின்னா அழிக்க இயலாத வலிமை கொண்ட அரக்கர் என்னும். தகாயிருள் பகையை தள்ளி, எளிதில் அழிக்க இயலாத இருட்டை தள்ளி ஒழித்து. குவால் அறம் நிறுத்தற்கு ஏற்ற அப்படின்னா கூட்டமாய் திரண்டு ஒளியை நிலை நிறுத்துவதற்கு. காலத்தின் கூட்டம் ஒத்தார், காலத்தினது சேர்க்கையை ஒத்திருந்தார்கள். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரெண்டு பேரும் சேர்றத சொல்கிறாங்க. அந்த ராமனும் சுக்ரீவனும் சேர்றாங்க இல்லையா, அந்த ரெண்டு பேரும் சேர்றத என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அழிக்க இயலாத வலிமை கொண்ட அரக்கர் என்னும், எளிதில் அழிக்க இயலாத இருட்டை தள்ளி ஒழித்து, கூட்டமாய் திரண்டு ஒளியை நிலை நிறுத்துவதற்கு தக்கதாய் வந்த ஏற்ற வந்த. காலத்தின் கூட்டம் ஒத்தார், காலத்தினது சேர்க்கையை ஒத்தியிருந்தார்கள். இந்த காலம் வந்து சேருது இல்லையா, அதுபோல இவர்கள் இருவரும் சேர்ந்து இருக்கிறார்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. உவா உர வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார். உவா உர வந்து கூடும் அப்படின்னா அமாவாசை வர ஒன்றாய் சேர்கின்ற. உவா அப்படின்னா அமாவாசை, உவான்னு என்ன சொன்னோம், அமாவாசை. வந்து கூடும் உடுபதி, உடுபதி அப்படின்னா சந்திரன், இரவி ஒத்தார். அதாவது இரவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அது இரண்டு பேரும் சேருவாங்க இல்லையா, அதுபோல் சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்றதை தான் இங்கே என்ன பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க. யார் யாரை சொல்கிறாங்க, சுக்ரீவனையும் ராமனையும் சொல்கிறது. சரிங்களா, பாருங்கள். தவாவளி அரக்கர் என்னும் தகாயிருள் பகையை தள்ளி குவால் அறம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார். அவா முதல் அறுத்த சிந்தை அனகனும் அறியும் வேந்தும் உவாவுர வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார். பாடல் பொருள் பாருங்க. பாடல் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கண்ணி இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நடுவில் இருக்கிற ரெண்டு வரி முன்ன சொல்லி அதுக்கப்புறம் மற்றதை சொன்னால் தான் புரியும். அதனால தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். குறையாத வலிமை உடையவர்களும் வேண்டாத இருள் போன்றவர்களுமாகிய
பகைவர்களை அழித்து அறங்கள் அனைத்தையும் நிலைபெறச் செய்வதற்கு ஏற்ற உரிய காலம் போல் ராமனும் சுக்ரீவனும் ஒருங்கியிருந்தார்கள். ஆசை அறவே அழித்த சிந்தையான் ராமன், வானர தலைவன் சுக்ரீவனும் அமாவாசை காலத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிற சந்திரனையும் சூரியனையும் ஒத்து இருந்தார்கள். சரிங்களா? அதாவது ராமனும் சுக்ரீவனும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இந்த அமாவாசை காலத்தில் எனது சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேர் இணைந்து ஒத்திருப்பார்களையா, அதுபோல இவர்கள் ராமனும் சுக்ரீவனும் ஒத்திருந்தார்கள். இது அந்த பாடலுடைய பொருள். சரிங்களா? அடுத்தது பாருங்க, அடுத்த பாடல். மற்று இனி உரைப்பது என்னே, வானிடை மண்ணில் நிலை செற்றவர் என்னை செற்றார், தீயரை எனினும் முன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். உன் கிளை எனது கிளை, என் காதல் சுற்றம் உன் சுற்றம், நீ என் இன்னுயிர் துணைவன் என்றான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு யாரெல்லாம் நண்பராக இருக்கிறாங்களோ அவங்களும் எனக்கு நண்பன், உனக்கு யாரெல்லாம் கெடுதல் செய்கிறாங்களோ அவங்களும் எனக்கு என்னது நல்லவங்க தான், எனக்கு உரியவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், ராமன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரீவன் சொல்கிறான். அதாவது ராமன் சுக்ரீவனை உயிர் துணைவனாய் கொள்ளுதல். ராமன் என்ன பண்ணுறான், சுக்ரீவனை என்னுடைய உயிர் துணைவன் அப்படிங்கிற மாதிரி சுக்ரீவனை ஏற்றுக்கொள்கிற பாடல் இந்த பாடல். சரிங்களா? மற்ற இனி உரைப்பது என்ன, என்னது இனிமேல் தான் கூற வேண்டுவது யாது இருக்கிறது, இனிமேல் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். வானிடை மண்ணில்னா வானத்துக்கும் மண்ணுக்கும் இடைப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, என்னது உலகத்திலும் இந்த மண்ணுலகத்திலும், அதாவது வானிடை மண்ணில் அப்படின்னா விண்ணில் இருக்கக்கூடிய இந்த சொர்க்க உலகத்திலும் இந்த மண்ணுலகத்திலும், நின்னை செற்றார் என்னை செற்றார், உன்னை பகைத்தவர் என்னை பகைத்தவர் ஆவார். என்ன சொல்கிறான், அதாவது நீ இனிமே நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்ன அதாவது பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்கக்கூடிய சொர்க்க உலகத்திலையும் இந்த மண் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் உன்னை பகைத்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உனக்கு பகைத்தவர் எனக்கு பகைத்தவர் ஆவார். உனக்கு தீயதை செஞ்சாங்கன்னா எனக்கும் தீயது தான், உனக்கு நல்லது செஞ்சாங்க எனக்கு நல்லது, அது மாதிரி தான் சொல்கிறான் சுக்ரீவன். நின்னை செற்றவர் என்னை செற்றார் அப்படின்னு, உன்னை பகைத்தவர் என்னை பகைத்தவர் ஆவார், உன்னோடு இல்லை இல்லை தீயரை எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். என்னது உன்னோடு உற்றவர் தீயரை எனினும் அப்படின்னா, என்னது உன் உற்றார்கள் தீய குணம் கொண்டவரே எனினும், உன் உற்றார்கள் உன்னுடைய உறவினர்கள் தீய குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் எனக்கும் என்னது உற்றார் அப்படின்னா, அவர்கள் எனக்கும் நண்பர்களே. உன்னுடைய இடத்துல இருந்து அவங்க தீய குணத்தோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்க எனக்கு நண்பர்களாக ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கும் அவர்கள் நண்பர்கள். உன் கிளை எனது, உன் கிளை அப்படின்னா இங்க உறவினர்கள். சரிங்களா? அப்ப உன்னுடைய உறவினர்கள் எல்லாமே எனக்கும் உறவினர்கள் தான். உன் காதல் சுற்றம், சாரி, என் காதல் சுற்றம் உன் சுற்றம், என் காதல் என் அன்புள்ள உறவினர்கள் உனக்கும் உறவினர்களாவாள், எனக்கு அன்புள்ள உறவினர்கள் இருக்காங்களே அவங்க என்னது உனக்கு அன்புள்ளவர்களாக இருப்பாள்னு சொல்லி சுக்ரீவன் ராமகிட்ட சொல்றான். நீ என் உயிர் துணைவன் என்றான். என்னது நீ என் இனிய உயிர் துணைவன் ஆவாய் அப்படின்னு சொல்லி யாரு சுக்ரீவன் ராமங்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறான். சரிங்களா? மற்ற இனி உரைப்பது என்னே, வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார், தீரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். உன் கிளை எனது என் காதல் சுற்றம் உன் சுற்றம், நீ என் இன்னுயிர் துணைவன் என்றான். இந்த இதில் காதல் அப்படிங்கிறது அன்பை குறிக்கக்கூடியது. சரிங்களா? பாடல் பொருள் பாருங்க, அதாவது ராமன் சுக்ரீவனிடம் இனி நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள உன் பகைவர் என் பகைவர், தீயவராக இருப்பினும் கூட உன் நண்பர்கள் என் நண்பர்கள், உன் உறவினர் என் உறவினர், அன்பு மிகுந்த என் சுற்றத்தினர் உன் சுற்றத்தினர், நீ என் இனிய உயிர் நண்பன் என்றான் சொல்லி என்னது ராமங்கிட்ட சுக்ரீவன் சொல்லி கொண்டிருக்கிறான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, அடுத்த பாடல் யுத்தகாண்டம். இந்த யுத்தகாண்டத்தில் என்னது வீடனன் அடைக்கல படலம், வீடனை வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கலமாகக்கூடிய படலத்தை இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, இது என்ன சொல்கிறது அப்படின்னா, ராமன் தன் பகைவனான ராவணனை போரில் வென்று கொன்ற செய்தியை கூறும்
காண்டமாகும். அதாவது வந்து ராமன் என்னது தன்னுடைய பகைவனான ராவனை போரில் வெற்றி பெற்று அந்த செய்தியை கூறக்கூடிய காண்டம் தான் யுத்த காண்டம். யுத்தம் அப்படின்னா போர்னு சொல்லுவோம், சரியா? போர் செய்யக்கூடிய காண்டம் சரிங்களா. வீடணன் அடைக்கல படலம், ராமன் தம்பியருள் ஒருவனான வீடணன் ராமனிடம் சரணடைந்த பகுதியை கூறும் பகுதி. என்ன சொல்கிறான்? ராமன் தம்பியருள் ஒருவனான வீடன் ராமனிடம் சரணடைந்த பகுதி. ராமன் அதாவது வீடன் போய் போய் சரணடைகிறான், ராமங்கிட்ட போய் சரணடைகிறான். இதோட ஏழாவது நபர்கள் சரிங்களா. அதாவது குகன் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வருவான், அடுத்தது சுக்ரீவன் வந்து ஆறாவதாக வருவான், அடுத்தது வீடன் வந்து ஏழாவதாக வருவான். இதை கடைசியாக சொல்லக்கூடிய பாடலில் சொல்லுவாங்க சரிங்களா. பாருங்கள் இதில் சீதையை கவர்ந்து வந்தது தவறென வீடணன் ராவணனிடம் கூறுகிறான். அவன் கூற்றை மதியாத ராவணன் வீடணனை கடிந்தான். இலங்கையை விட்டு வந்த வீடணன் ராமன் இருக்கும் இடம் வந்து அடைக்கலம் வேண்டினான். ராமன் அவனை உடன் பிறந்தவனாக ஏற்று இலங்கை அரசை அவனுக்கு உரிமையாக்குகிறான். அவனை வந்து பார்த்தீங்கன்னா நண்பனாக ஏற்றுக்கொண்டு என்னது இலங்கை அரசை வந்து அவனுக்கு உரிமையாக்கிறான். இதுதான் யுத்தகாண்டத்தில் இருக்கக்கூடிய பாடல் சரிங்களா. அந்த பாடலுக்கு போகலாமா? பாருங்க, ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து ஓகை கூற ஏழினோடு ஏழாய் நின்ற உலகம் என் பெயரும் என்னால் வாழும் நாள் அன்று காரும் வாழ் ஏற்று அரக்கர் வைகும் தாள்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான். அதாவது அந்த இலங்கை வந்து கொடுக்கக்கூடியது தான் சொல்கிறான் சரிங்களா. ஆழியான் ஆழி அப்படின்னா சொல்லுவோம் நாம்போ சக்கரம் சொல்லுவோம், கடல் சொல்லுவோம், இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். இங்கே நமக்கு என்ன வருது அப்படின்னா ஆழியான் அவனை நோக்கி, அவனை நோக்கினா ஆழியான் அப்படின்னா யார்? சக்கரப்படையினை, சக்கரம் கையில் வச்சுருக்காங்களே சக்கரம், அந்த சக்கரப்படையினை கொண்ட திருமாலின் அவதாரமான ராமன். திருமாலின் அவதாரம் தான் யார்? ராமன். சக்கரப்படை வச்சுருக்கக்கூடியவன் அவனை நோக்கி என்னது அருள் சுரந்து ஓகை கூற அப்படின்னா வரி கொஞ்சம் மாறி வரும். அவனை பார்த்து அருள் சுரந்து ஓகை கூற வீடனிடம் இருந்து திருவருள் மேலும் மேலும் பெருகுவதால் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு வீடனம் என்னது அருள் சுரந்த அருள் சுரந்தனா என்னது என்ன சொல்கிறது அருள் கொடுக்கறது ஒரு அருள் கொடுக்கறது. உங்களுக்கு நம்ம இறைவன்கிட்ட போய் கேட்போம் இல்லையா, எனக்கு இந்த இதை கூட அந்த இதை கொடுன்னு சொல்லி அருள் கேட்போம் இல்லையா, அதுதான் வீடனிடத்து திருவருள் மேலும் மேலும் பெருகுவதால் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு ஏழினோடு ஏழாய் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவனை நோக்கி அதை இங்கே சொல்லணும். அவனை பார்த்து ஏழினோடு ஏழாய் நின்ற, ஏழினோடு ஏழாய் அப்படின்னா ஏழையில் எத்தனை? பதினான்கு. பதினான்கு உலகங்களும் என் பெயரும் என்னுடைய பெயரை சொல்லும் என்னால் வாழும் நாள் என்னது எத்தனை நாள் வரை நிலைத்து நிற்குமோ அந்த நாள் வரையிலும். அதாவது ஏழேழு பதினான்கு லோகம் சொல்லும் இல்லையா, அது போல சரிங்களா. அதை தான் இங்கே சொல்கிறான், ஏழினோடு ஏழாய் நின்ற உலகம் என் பெயரும் என்னால் வாழும் நாள். அதாவது ஏழையில் பதினான்கு லோகங்களும் அந்த பதினான்கு உலகங்களும் என்னுடைய பெயர் வந்து எப்போ இருக்குமோ, எது நாள் வரைக்கும் நிலைத்தின் இருக்குமோ அந்த நாள் வரையிலும் வாழும் நாள் சொல்லியிருக்கேன். அந்த நாள் வரையிலும் அன்று காரும் வாழ் ஏற்று அரக்கர் வைகும் அன்று காரும் அதே சொல்லிட்டான். அத்தனை நாள் வரைக்கும் அன்று காரும் அப்படின்னு என்னது அந்த நாள் வரையிலும் வாழ் ஏற்று அரக்கர் வைகும் அதாவது வாழ் போன்ற கூர்மையான பற்களை கொண்ட அரக்கர்கள் வாழ்கின்ற தாள்கடல் இலங்கை செல்வம் நின்னதே. தாள்கடல் இலங்கை செல்வம் நின்னதே அப்படின்னா தாள்கடல் அப்படின்னா அந்த ஆழ்கடல் நடுவினில் அமைந்துள்ள இலங்கை அரசாட்சி செல்வமானது உனக்கே உரியதாக்குகிறேன் உரியதே ஆகும் தந்தேன் என்றான். கொடுத்தேன் நான் உனக்கு என்ன பண்ணுறேன் இதெல்லாம் கொடுக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய பெயர் ஏழேழு பதினான்கு லோகங்களும் இந்த பதினான்கு உலகங்களும் இருக்கக்கூடிய எந்த நாள் வரைக்கும் என்னுடைய பெயர் புகழ் இருக்கிறதோ அந்த நாள் வரைக்கும் என்னது உனக்கு அந்த அரசாட்சி இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி உரிமையாக்கி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அது பாடல் பாருங்க அப்படியே சொல்கிறாங்க. ஓரளவு பாடலுடைய பொருளும் சக்கரப்படையினை கொண்ட திருமாலின் அவதாரமான ராமன் வீடனிடத்து திருவள் மேலும் மேலும் பெருகுவதால் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு அவனை பார்த்து பதினான்கு உலகங்களும் என் பெயரும் எத்தனை நாள் நிலைத்து நிற்குமோ அந்த நாள் வரையிலும் வாழ்கோன்ற கூர்மையான பற்களை கொண்ட அரக்கர்கள் வாழ்கின்ற
ஆழ்கடல் நடுவீனில் அமைந்துள்ள இலங்கை அரசாட்சி செல்வம் உனக்கே உரியதாகும். அவங்க இருக்கிறதால என்னது, அவங்க எத்தனை நாள் வரைக்கும் இது வரைக்கும் இருக்காங்களோ அதெல்லாமே உனக்கு அந்த நாள் வரைக்கும் இந்த அரசாட்சியானது உனக்கே உரிமையாக்குகிறேன் சொல்லி யார் சொல்கிறா, இங்கே ராமன் என்ன பண்ணுறான், வீடனுக்கு சொல்கிறான். சரிங்களா, ராமணன் அது ராமன் வந்து வீடனுக்கு இந்த இலங்கை அரசாட்சியை கொடுக்கிறான். பொருள் பண்கில, ஆணை சக்கரத்தை உடைய ராமன் உள்ளத்தில் கருணை பொங்க வீடனிடம் ஒளி பொருந்திய பற்களை உடைய அரக்கன் வாழ்வதும் ஆழமான கடல் நடுவே உள்ளதுமான இலங்கை அரசாட்சி ஏழேழாகிய 14 உலகங்களும் எனது பெயரும் இங்கு எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் உனக்கே உரிமை என கொடுத்தேன் என்று கூறினான். சரிங்களா, இதுவரைக்கும் இந்த வீடியோவில் இருக்கட்டும், அடுத்த வீடியோவில் ஒரு பாடலையும் பார்த்துடலாம். சரிங்களா.